ஹலோ, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2023 புக் ஃபேர் வ்ளாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோ. வருஷம் வருஷம் வந்து புக்கு வாங்குறேன், ஆனால் ஒரு வாட்டி கூட முழுசாக படிக்கல. இந்த வருஷமாக கண்டிப்பாக படிச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கேன். அங்கே இருக்கிற அக்கா வந்து ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. அந்த அக்கா வந்து நான் வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்பையும் அந்த அக்கா தான் கடை போட்டிருந்தாங்க. இந்த வருஷம் வாங்கி பலூன் ஓட போறேன். ஃப்ரீ வைஃபை வேற கால் எடுத்து வச்சுட்டு ஒரு விஷயம் நான் எனக்கே சொல்லிக்கிறேன். வருஷம் வருஷம் ஏழு ஒரு மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறாங்க. வருஷம் வருஷம் புக்கை வாங்க மட்டும் தான் செய்கிறேன், படிக்க மாட்டேன்றேன். அட்லீஸ்ட் 10 பேஜான இந்த வருஷம் வாங்குற புக்கை படிக்கணும். எல்லோரும் என்னையே பார்க்குறாங்க. எங்கள் அக்கா பாப்பாவுக்கு இந்த புக் வாங்கியிருக்கேன். இங்கே நம்ம ஏரியா இந்த லைப்ரரியில் தான் நிறையா நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அங்கே ஒரு ட்ரீம் வால்ட்டு ஒரு வால் வச்சுருந்தாங்க. அங்கே நிறைய விஷயம் எழுதுனேன், அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசினேன், யூவர்ஸ்க்கு போய் படிக்கிறத பற்றி கூட நிறையா கேட்டேன். அந்த மாதிரி நல்லா போச்சு. சே ஹாய். கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஐயோ ப்ரோ, அது அது கிரிஞ்சி வீடியோஸ் ப்ரோ, அதெல்லாம் பார்க்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய் பாய். ஓகே, அவர்கிட்ட வந்த உடனே யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் கல்ச்சுரல் ஷாக் இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு மூவிஸ் தான் வந்து அவருக்கு, மூவிஸில் இன்டர்மிஷன் போடுவாங்கள்ல, அதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் கல்ச்சுரல் ஷாக்கா. ஓகே, காமிக்ஸாக இருக்குது இந்த ஷாப் பூரா காமிக்ஸ். இட்ஸ் அ குட் ஸ்டார்ட். ஆனால் இது என்ன தெரியுமா எஃபெக்ட்? அங்கே போய் அவங்ககிட்ட பேசிட்டு வந்த எஃபெக்ட் இங்கிலீஷ் வருது. ஆக்சுவலி ஐ ஒன்லி ஸ்பீக் இன் இங்கிலீஷ், ஐ வாக் இன் இங்கிலீஷ், ரீட் இன் இங்கிலீஷ், டான்ஸ் இன் இங்கிலீஷ், சிங் இன் இங்கிலீஷ். இதில் என் க்ரஷ்ஷு பிளாக் வீடோ இருக்காங்களா? இல்லை அட்லீஸ்ட் எனக்கு வந்து இந்த அல்டிமேட் ஸ்பைடர்மேனில் டைக்ரஸா, அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் ஸ்பைடர் கேர்ள் வந்து ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். ஓ மை காட்ஸ், க்யூட்டாக இருக்கு. புக்கு வாங்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்ட்டு நினச்சிட்டு இத்தனை புக்கை வாங்கி வச்சுட்டேன். இது வந்து என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணேன். எல்லாரையும் விசில் அடித்து துறச்சுட்டாங்க. அதே மாதிரி வந்து துறக்கிட்டு இருக்காங்க விசில் அடிச்சு விசில் அடிச்சு. அதே மாதிரி அனௌன்ஸும் பண்ணாங்க மைக்கில். ஆனால் இந்த வாட்டி புக் ஃபேர் வந்து எனக்கு டைம் போனதே தெரில. 9 o'clock ஆகிடுச்சு இப்போ. இங்கே தான் நான் குடும்பாஞ்சேரி போகணும். நிறைய கான்டாக்ட்ஸ் கிடச்சிது யூஎஸ் போகிறத பற்றி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேவாகவும் இருந்துச்சு. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அவ்வளோதான், பை. இருக்கிற ஷாப் வந்து 28. இவங்க வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ் இன்ஜினியர். இவங்க தான் இந்த புக் எழுதியிருக்காங்க. என்னோடய பேர் கிரேஸ் பானு. நான் ட்ரான்ஸ் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். ஸோ அக்ராஸ் இந்தியா நிறைய பேருக்கு என்ன தெரியும். ஐ எம் ஸோ ஹாப்பி. நாங்கள் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த சென்னை புக் ஃபேரில் குயர் பீப்புளோட ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்கிறோம். ஸோ நீங்கள் வாங்க, கண்டிப்பாக சென்னை புக் ஃபேர் வந்தீங்கன்னா ஸ்டால் நம்பர் 28 கட்டாயம் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
பை. ஓகே, கிரேஸ் பிரவுன் அக்கா கிட்ட நிறைய விஷயம் கேட்டேன், லைஃப்பை பற்றி கேட்டேன், இன்னும் நிறைய அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய விஷயம் கேட்டேன். ஆனால் வந்து டைம் பத்தலை, கிளம்புற டைம் ஆயிடுச்சு, நானும் வீட்டுக்கு போகணும். இப்பயே 9 மணி, எப்படி வீட்டுக்கு போகிறேன் தெரில. வீட்டுக்கு வேறு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க வீட்டிலேருந்து வேறு. அப்படிங்க அக்கா, அதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க, எப்படி ஞாபகம் இருக்கு? இருக்கு இருக்கு, ஞாபகம் இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா? ஆமா. சூப்பர் சூப்பர். எதுங்க, உங்க ஷாப்புக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். இதே இந்த பேப்பரை எடுத்து இப்போ பறக்க விட போறேன். 4, 5 அவ்வளோதான். 2 வருஷத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி இருந்தே வந்ததும் என்னை ஞாபகிச்சிருக்காங்க. அதே மாதிரி போன 5 வருஷத்துக்கு முன்னாடியும் பேப்பரில் கட்டி பறக்க விட்டேன், இந்த வருஷமும் பறக்க விடுறேன். யூடியூப் சேனல் எழுதியிருக்கேன், இது வேற கிடைச்சிருந்தா எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி இதுதான், மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு ஒன்றும் தெரியுது, சூப்பராக கிளியராக தெரியுது, ஆனால் செம்ம ஹைட்டு போயிடுச்சு. இங்க பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட்னா ஆடியன்ஸ் இருப்பாங்க, இது கிண்டே ஹவுஸ்ல ஆடியன்ஸ். இங்க வர மோஸ்ட்லி மக்கள் வந்து புக் ரீடர்ஸ் இருப்பாங்க. என்ன மாதிரி மக்கள் வந்து ரொம்ப கம்மி இங்கே வரவங்கெல்லாம் மோஸ்ட்லி. கரெக்டான வேர்டு வந்து எனக்கு தெரியல, இன்டலெக்சுவல்னா என்ன மீனிங்கு தெரியல. அதான், ஆனால் இங்கே வர்றவங்க வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய திங்க் பண்ணுறவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் என்ன சொல்லி வந்தேன், மறந்துட்டேன்.